நேற்று சேகர் பாபு என்ன சொன்னார், அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள்ளே பதவியை நீங்கள் ராஜினாமா பண்ணலீன்னா 11ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். அதுக்கு என்ன பதில் சொன்னார், அதெல்லாம் பண்ண முடியாது, சனாதன தர்மம் வந்து வாழைப்பழத்தினுடைய தோலாமா சேகர் பாபு என்ன சொன்னது, ஹிந்து மதம் வந்து வாழைப்பழமா, அதனால் வாழைப்பழத்து தோலை நீக்கிட்டு வாழைப்பழத்தை சாப்பிடணுமா, அதான் ஹிந்து மதமா. நான் சேகர் பாபு அண்ணனுடைய அக்காவுக்கு சொல்கிறேன், வீட்டில் சம்சார் அக்கா இருப்பாங்கல்ல, இனிமேல் நீங்கள் சேகர் பாபு அண்ணனுக்கு வாழைப்பழம் வாங்கினா கடைக்கு போய் என்ன சொல்லணும்னா, அண்ணே வாழைப்பழம் ஒன்று கொடுங்க, தோலை உரிச்சிட்டு வாழைப்பழத்தை கொடுங்கன்னு சொல்லணும். அந்த வாழைப்பழத்தை வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சு சேகர் பாபு அண்ணனுக்கு ஊட்டி விடணும். அல்லது இந்து அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா கோயிலுக்கும் சென்னையிலேருந்து வாழைப்பழம் அனுப்பும்போது சென்னையிலேயே தோலை உரிச்சிட்டு வெறும் வாழைப்பழத்தை மட்டும் அனுப்பிவிடுங்க. இந்த போன்ற முட்டாள்கள்லாம் அமைச்சர்களாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம். நான் நேற்று பார்த்தேன் திருப்பதியில் ஷாருக் கானும் ஷாருக் கானுடைய மகளும் திருப்பதியில் தரிசனம் பண்ணாங்க, பார்த்தீங்களா டிவியில் பார்த்தேன். அதனால் நாம் ஒரு விதத்தை புரிந்து கொள்ள வேண்டும், என்னை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் எல்லோரும் செல்வதற்கு உரிமை இருக்குது, அதான் சனாதன தர்மத்தினுடைய மகத்துவமே. ஆனால் வேறு மதத்தினுடைய கோயிலுக்கு இந்துக்கள் போக முடியாது. மாஸ் போக முடியுமா, போக முடியுமா, போயிருக்கீங்களா? ஆனால் சனாதன தர்மத்தினுடைய மகத்துவம் என்பது எல்லா மதத்திலிருந்து யார் வந்தாலும் கூட அரவணைக்கக்கூடிய சக்தி இந்த சனாதன தர்மத்திற்கு இந்து தர்மம். சனாதனம்னா உடனே நம்ம ஆளுக்கு மீனிங் புரியாமல் எதுவோ பேசுகிறாங்க. சனாதனம் என்கின்ற சமஸ்கிருத வார்த்தைக்கான அர்த்தம் என்பது ஆதியும் முதலும் முடிவும் இல்லாத ஒரு தர்மம், நிலைத்து நிற்கக்கூடிய தர்மத்துக்கு அர்த்தம் தான் சனாதன தர்மம். எவ்வளவு முட்டாள்தனமான பேச்சை 1940ல் 1950ல் முட்டாள்தனமாக தமிழகத்தில் பல பேர் பேசிட்டு சுற்றியிருக்காங்க பாருங்க. இதனால் வந்து ஏற்றத்தாழ்வா, ஓ அவர் பூஜை பண்ணுறாரு அவர்கிட்டருந்து நான் வந்து குங்குமத்தை வாங்கிட்டு வர்றேன் அதனால் அண்ணாமலை தாழ்ந்தவனா, என்னையே முட்டாள்தனமான வாதம் இது. இது எதுவுமே புரியாமல் எதுவுமே படிக்காமல் நான் ஒரு ப்ரௌடு கிறிஸ்டியன் என்று சொல்லக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், அதனால் நான் சொல்கிறேன், சரி நான் சேலஞ்ச் பண்ணுறேன் உங்களுக்கு, 2024-26 தேர்தலில் சனாதன தர்ம தேர்தலை வச்சுக்கலாமா, வர்றீங்களா? தமிழகத்தில் நீங்கள் மேனிஃபெஸ்டோ கொடுங்க சனாதன தர்மத்தை ஒழிப்போம் என்று, நாங்கள் சொல்கிறோம் சனாதன தர்மத்தை காப்பாற்றுவோம் என்று. மக்கள் எப்படி ஓட்டு போகிறாங்கன்னு பார்ப்போமா. அதனால திமுக காரன் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் சனாதன தர்மத்தை ஒழிப்பம்பா, 4வது வருஷம் லைட்டாக வேலை தூக்குவான், 5வது வருஷம் அப்பாவும் பையனும் வேலை தூக்கிடுவாங்க, அப்புறம் எலெக்ஷனுக்கு போயிடுவாங்க. எலெக்ஷன் அப்போ சொல்லுவாங்க எங்களுடைய கட்சியில் 90% ஹிந்துக்கள்ம்பாங்க, திமுக யார், முக ஸ்டாலின். எலெக்ஷன் முடித்தோடனே சனாதன தர்மத்தை ஒழிப்பம்பா. எலெக்ஷன் முடித்து 1வது வருஷம் சனாதன தர்ம எதிர்ப்பு, 2வது வருஷம் சனாதன தர்ம ஒழிப்பு, 3வது வருஷம் சனாதன தர்மம் முற்றிலும் ஒழிப்பு, 4வது வருஷம் வேலை தூக்குடா, 5வது வருஷம் பாத யாத்திரை போடா, எல்லாரும் இந்துக்கள்னு சொல்கிறா ஓட்டை வாங்கடா, தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு சேலஞ்ச் பண்ணுற, வாங்க தேர்தல் அறிக்கையை வைப்போம், பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்க நாங்கள் தயார். தமிழகத்தில் சனாதன தர்மத்தை ஒழிப்போம் நீங்கள் வாங்க, சனாதன தர்மத்தை காப்பாற்றுகிறோம் நாங்கள் வர்றோம், எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தைரியம் இல்லை, ஓடிடுவீங்க. எலெக்ஷன் ஜோரம் வந்தாவே அப்பா பெரிய வேலை தூக்குவார், பையன் அதை விட பெரிய வேலை தூக்குவான், அப்புறம் கணபதியை தூக்கிட்டு வருவார் பையன் உதயநிதி ஸ்டாலின், அப்படியே ட்வீட்டை போடுவார், என்னையா நீ வந்து திராவிடம் பேசிட்டு இன்னைக்கு வந்து நீ வந்து கணபதியை தூக்கிட்ட அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை அது களிமண், என் பையன் கொடுத்தான் அதனால் வாங்கிட்டேன். ஒரு விஷயத்தை சொல்லி அதை வந்து நிற்கிறக்கே தைரியம் இல்லாத ஆட்கள் இன்னைக்கு சனாதன தர்மத்தை வேறு இருக்கிறாங்களா? இதை விட முட்டாள்தனமான வாதத்தை இந்தியாவில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? அதனால் இது நல்லது தான், உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து அந்த ஸ்டாண்டில் இருக்கிறோம்.